நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸோட வந்து ஒரு சில டவுட்ஸை தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கும் வந்து ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு $30 பக்கம் வந்துருச்சு, ஆனால் வந்து கூகுளிலேருந்து பின் வரல, ஏன் வரல, என்ன பண்ணணும், நம்ம ஏதாச்சும் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கூகுளில் அப்டேட் ஆகிறதுக்கு 3 days ஆகும். அதாவது இன்னையோட ஏர்னிங் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா 2 நாள் கழித்து தான் உங்களோட ஏர்னிங்ஸே வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி கரண்ட் பேலன்ஸும் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. கரண்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு $10 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட லெட்டர் வந்து இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகி வந்துடும். அந்த கரண்ட் பேலன்ஸ் அதாவது எஸ்டிமேட்டட் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் டாலர் எடுத்திருந்தாலும் பின்னு ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், பின்னு வராது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீங்கள் என்றைக்கு அந்த பர்டிகுலர் ஒரு $10 மேலே ரீச் பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஒரு 1 week கழித்து உங்களுக்கு பின்னு வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ஆகலை அப்படின்னா கரண்ட் பேலன்ஸ் $10 மேலே ரீச் ஆனோடனே உங்களுக்கு பின்னு வந்து கண்டிப்பாக வந்து 3 to 4 நாளுக்குள்ளே பின்னு வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகிடும். அதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ரெக்வஸ்ட் கொடுக்கணுமா பின்னு வரதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எதுவும் கொடுக்க வேண்டாம், அதுவாக வந்து இது ஆட்டோ ப்ராசஸ் தான், அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும், ஓகே, அந்த ஜென்ரேட் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆன பின் வரலை அப்படின்னா செகண்ட் டைம் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அதுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக மேக்ஸிமம் 14 to 20 days ஆகும். 20 days உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் கூகுள்கிட்டேருந்து வரலன்னா செகண்ட் லெட்டர் வந்து டீஃபால்ட்டாக அவங்களே ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம், மெயில் அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதனால் உங்களுக்கு பின் வரலை அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் செட்டிங்கில் போயிட்டு நமக்கு செகண்ட் பின் ரிக்வஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது, ஓகேங்களா? பேங்க் டீட்டெயில் வந்து எந்த பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறது, எந்த பேங்க் ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கலாம். எந்த பேங்க் ஒன்றாலும் ஆட் பண்ணிக்கலாங்க, ஆனால் நீங்கள் ஆட் பண்ணுற பேங்க் டீட்டெயிலை வந்து ப்ரைமரி அதாவது டிஃபால்ட் இந்த இதுக்கு தான் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது நார்மலாக நீங்கள் பேங்க் டீட்டெயிலாக கொடுத்து ஓகே கொடுத்தோன்னே ஆட் ஆகிடும், ஆனால் அது வந்து டிஃபால்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு மறந்துடுவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிஃபால்ட் அதாவது ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து பேமெண்ட் ப்ராசஸ் கரெக்டாக எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதாவது யுவர் பேமெண்ட் கரண்ட்லி ஹோல்ட், யூ ஹவ் டு என்டர் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி. ஈவன் நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணியிருந்தாலும் அந்த மெசேஜ் வந்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம், அது வந்து அப்டேட் ஆகிடும். இதே மாதிரி தான் நீங்கள் ப்ரைமரி பேமெண்ட்டு இதுவும் செலக்ட் பண்ணலனாலும் உங்களுக்கு அந்த ரெட் கலர் நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ பண்ணிகிட்டே இருக்கும். என்ட்ரி பண்ணிட்டாலும் அது போகாது, அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, அது ஒரு ஜஸ்ட் 2 to 3 days வந்து அது டிஸப்பியர் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன ரீசண்டாக அப்டேட்டு க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது தாங்க. ஆமாம், ஸோ ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக என்ன வேறு அப்டேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, அப்ரூவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூடியூபுக்கு நான் சொல்லலை, வெப்சைட் அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூடியூப் அப்ரூவல் நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.